எதிர்பாராமல் கிடைத்த பணம். எப்படி குப்பையா வச்சிருக்கா? இது லீனாக்கு செலவுக்கு கொடுத்த பணம். எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு, பத்திரமான இடத்துல வைக்கணும். அம்மா எனக்கு பசிக்குது. ஒரு நிமிஷம் இருக்கண்ணா, அதோ வந்துட்டேன். லீனா. என்னம்மா? நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ வீட்லயே இருடா கண்ணா. உங்களுக்கு ஏதாவது வாங்க போறீங்களாம்மா? சரியா சொன்ன, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒயிட் கலர்ல ஏஞ்சல் மாதிரி டிரஸ் ரொம்ப பிடிக்கும்மா. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் லீனா, நான் உனக்கு ஒரு கவுன் வாங்கிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் அது ஏதோ வாங்கி கொடுக்குறீங்க, என்கிட்ட தான் நிறைய இருக்கு. பூனைக்குட்டியை இங்கே விட்டுட்டு போங்க, நான் கூட விளையாடுறேன். சரி விட்டுட்டு போறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ஓகேம்மா. ஏய் ஜேபு பாய், எந்த மேஜிக்கோ பண்ணாம என் ஹோம்வொர்க்க முடிக்கணும், புரியுதா? இரு இரு, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஹோம்வொர்க்க முடிச்சிட்டே இல்லையா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, என்ன விளையாடுறியா? மியாவ் மியாவ். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நீ எங்க போன? இப்போ நீயே வெளில வர போறியா இல்ல நானே உன்னை கண்டுபிடிக்கவா? இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கறியா, நான் ஒளிஞ்சிக்கிறேன், நம்ம வலையில வரியா? ஹச்சு, ஹே, நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தேன் உனக்கு தெரியவே தெரியாது. நீ என்ன ஏமாத்துற? நீ தான் என்ன ஏமாத்தணும்னு பார்த்த. ஹே, அது என்னது? இது 1000ல இருந்தது, இதுல 500 ரூபாய் இருக்கு. ஏது உனக்கு? என்னது 500 ரூபாயா? இவ்ளோ பணமா? சரி, நான் அதை எடுத்துட்டு போய் எனக்கு பிடிச்ச ஏஞ்சல் ரைஸ் வாங்கிட்டு வர போறேன். சரி, உனக்கு இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? வேற யார் எனக்கு தருவா? எங்க அப்பா அம்மா தான் எனக்கு வச்சிருப்பாங்க. அப்படினா அந்த பணத்தை அம்மா கிட்டயே கொடுத்துறலீனா? அதுதான் சரி, அவங்க கிட்ட தான் கொடுக்க போறேன். ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அவங்க கிட்டயே டிப்ஸ் வாங்க போறேன். ஆமா, அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. அம்மா கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு அதுல இருந்து 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் டிப்ஸா கேக்க போறேன். அதுக்கு அப்புறம் நம்ம பணக்காரங்க, அத வெச்சு நாம எக்கச்சக்கமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் எனக்கு பிடிச்ச ஏஞ்சல் ரிசார்ட்ல வாங்கிக்கலாம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அம்மா, நீங்க என்கிட்ட ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டீங்களே. என்ன உளறலீனா, நான் உன்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்கலையே. அது நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க எனக்கு டிப்ஸ் 100 ரூபாய் கொடுக்கணும், சரியாம்மா? ஏன் இப்படி உளற? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் இல்லம்மா, நீங்க வீட்டுல வச்சிருந்த பணம் ஏதாவது கனம போயிடுச்சா? ஆ, என்ன லீனா, நான் எல்லா பணத்தையும் சேஃப்ல தான வச்சிருக்கேன். அப்ப அது உங்களுது இல்லனா வேற யாரு தான் இருக்கும்? சரி சரி, இங்க நின்னு என்ன சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, போய் வேலைய பாரு, போ. ஆ, இது உன் அம்மாவோட பணம் இல்லனா வேற யாருது? நம்மள தவிர வீட்ல வேற யாரு வந்தா? இங்க நம்ம 4 பேர் தான் இருக்கோம், நீ, நான், அப்பா, அம்மா, அவ்வளவுதான். என்ன சொன்ன? நீ இன்னொரு வாட்டி சொல்லு. நம்ம 4 பேர் தான் சொன்னேன். அப்ப இந்த பணம் யாரோட தான் இருக்கும்? என்ன பாரு லீனா, இங்க வா, வந்து மருந்து சாப்பிட்டுட்டு போ. ஏன் காலையில இருந்து எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? எனக்கு கோல்ட் எல்லாம் இல்ல பா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி இல்லனா சந்தோஷம்தான். அப்பா, நீங்க பணத்தை எங்கயாவது ஒளிச்சு வச்சீங்களா? அந்த பணத்தை உங்க அம்மாக்கு டிரஸ் வாங்குறதுக்காக வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேப்பா, அது என் ரூம்ல தான் இருக்கு. என்ன சொல்ற லீனா, நான் எந்த பணத்தையும் உன்னோட ரூம்ல வைக்கலையே, அப்புறம் எப்படி? நீங்க நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களாப்பா. எனக்கு நல்லா தெரியும்டா செல்லோ, நான் பணத்தை மறைச்சு வச்சிருந்தான், ஆனா உன்னோட ரூம்ல வைக்கலையே. இந்த பணம் அப்பா அதோ இல்லையா? ஜே பாய், அப்ப இந்த பணத்தை யார் இங்க வச்சிருப்பா? ஒருவேளை எலி கொண்டு வந்து போட்டுருக்குமோ? கண்டிப்பா இது பாட்டிதா தான் இருக்கும், அவங்க தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவசரப்படாத, என்னோட மேஜிக் சக்திய பயன்படுத்தி இந்த பணம் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அதான் சரியான வழி. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜி பூம்பா, கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. ஹே, இது ஏறுமாச்சே.
அம்மா அப்பா எனக்கு செலவுக்கு கொடுத்த பணம் 500 ரூபாய் சேர்ந்துருச்சு. இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. எங்க வைக்கலாம்? இங்க வச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. இது வந்துட்டேமா. லீனா டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இந்த பொண்ணு ரூம் ஏன்டா இப்படி வச்சிருக்காளோ? இது லீனாவுக்கு செலவுக்கு கொடுத்த பணம் இல்ல, பொறுப்பே இல்லாம எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. இதை எங்கேயாவது பத்திரமா வைக்கணும். அம்மா எனக்கு பசிக்குது. இருடா கண்ணா, வந்துட்டேன். ஹே லீனா, இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னாலதான் தெரியுமா? நீ சரியா தான் சொல்ற. நான் தான் அந்த பணத்தை மறந்தே போயிட்டேன். உங்க அம்மா கூப்பிடுறாங்க. லீனா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தூங்கு. போறேமா. லீனா, செலவுக்கு கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீ எங்கேயாவது தொலைச்சிடுவ. எனக்கு தெரியும், ஆனா நீ தேவையில்லாம எதையாவது வாங்கி வீணாக்குவ. ஏஞ்சல் ட்ரெஸ், என்னோட ஐஸ்கிரீம் போச்சா?